விதியால் சந்தித்தோம் ஆமா விதி இருந்தா தான் சந்திக்க முடியும் இப்ப நீங்களும் அவரும் சந்திக்கணும் அப்படி ஒரு விதி இருந்தா தான் என்ன செய்ய முடியும் சந்திக்க முடியும் மதியால் இணைந்தோம் மதியால் விதியால் சந்திச்சிட்டாங்க மதியால் அப்ப மதி இருந்தா என்ன செய்யலாம் இணையலாம் இணையலாம் இணைந்தோம் இணைந்தோம் இப்ப இணையறோம் இல்லையா மதி இருந்தா என்ன செய்யலாம் இணையலாம் உன் கண்கள் என் கல்லறை ஏமா காலுடைய கண்களை போய் கல்லறைன்றிய உனக்கு அறிவு இருக்கா உன் கண்கள் என் கல்லறை அவர் கண்கள் வந்து உங்கள் கல்லறை என் கல்லறை அவர் கண்களை மட்டும் தனியா எடுத்து போய் வைப்பாங்களா உடல் இருக்கு தலை இருக்கு கை கால்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் என்னது உடம்பு உடம்பு அந்த உடம்ப வச்சுட்டு உன் கண்கள் மட்டும் என் கல்லறை என்று சொன்னா எலிமெண்டரி ஸ்கூலுக்கு டீச்சரா இருக்கீங்களா அப்படி எடுக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா தயவு செஞ்சு இனி எழுந்திட தோணாதே எங்க இருந்து கல்லறையில இருந்து எழுந்திட தோணாது அப்புறம் எழுதிக்க லெட்டர் எழுதிக்கிட்டே அதாவது அவர் கல்லறைக்கு போனதுனால அவர் எப்படி எழுவாரு நான் போயிட்டேன் அவர் தான் போனார் அவர் கண் கல்லறையில நீ போயிட்டேன்ற தமிழ் தெரியுமா தெரியாதா தமிழ் தெரியாம அவளோட உரையாடிக்கிட்டு இருக்கேன் ஆமா